இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ். லெட் ஜிபி பி கமா கியூ கிராஃப் வித் வெர்டிசஸ் வி ஒன் வி டூ அப் டு விபி அண்ட் எட்ஜஸ் இ ஒன் இ டூ அப் டு இக்யூ. நம்மளுக்கு தெரியும் கிராஃபை வந்து வி கமா இன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து வி, நெக்ஸ்ட்டு வந்து இ. ஸோ இதில் வந்து பி வெர்டிசஸ் இருக்குது, கியூ எட்ஜஸ் இருக்குது, அதை தான் இங்கே சிம்பிளில் நோட் பண்ணியிருக்கோம். அண்ட் வித்தவுட் செல்ஃப் லூப், செல்ஃப் லூப் இருக்கக்கூடாது. ஸோ இந்த கிராஃபில் எட்ஜஸ் பேரலல் எட்ஜஸ் இருக்கலாம், ஆனால் செல்ஃப் லூப் இருக்கக்கூடாது நம்ம இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ் பண்ண போகிற கிராஃப்க்கு. தென் பி கிராஸ் கியூ மேட்ரிக்ஸ் பி ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு பிஐஜி இஸ் கால்டு த இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஜி, வேர் பிஐஜி இஸ் ஈக்குவல் டு ஒன் இஃப் த வெர்டெக்ஸ் வி ஒன் அண்ட் த எஜ் இஜே ஆர் இன்சிடென்ட் ஆன் த வெட் ஈச் அதர். ஸோ ஒன்னு போடுவோம் அந்த மேட்ரிக்ஸில், எப்போனா ஒரு வெர்டெக்ஸும் எட்ஜும் இன்சிடென்ட் ஆயிருந்துச்சுன்னா, விஐங்கிற வெர்டெக்ஸ் இஜேங்கிற எட்ஜோட இன்சிடென்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸில் அந்த பிளேஸில் ஒன்னுன்னு போடணும், இல்லாட்டி ஜீரோ போடணும். இன்சிடென்ட்னா ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட், ஒரு வெர்டெக்ஸும் ஒரு எட்ஜும் மீட் பண்ணால் அது வந்து இன்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி மீட் ஆச்சுன்னா ஒன், இல்லாட்டி ஜீரோ. எக்ஸாம்பிள் ஆஃப் இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். இந்த கிராஃப் எடுத்திருக்கேன், இதில் வந்து வெர்டிசஸ் வந்து வி ஒன் வி டூ வி த்ரீ அப் டு வி செவன் வரைக்கும் இருக்குது, எட்ஜஸ் இ ஒன் இ டூ இ த்ரீ இ ஃபோர் அப் டு இ டென் வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறப்ப வந்து ரோ ஹெட்டிங்காக வந்து வெர்டிசஸ் போகணும். ஃபஸ்ட் ரோக்கு வி ஒன், செகண்ட் ரோக்கு வி டூ, தேர்ட் ரோக்கு வி ஃபோர், அப்படி ரோ ஹெட்டிங்கை வந்து வெர்டிசஸையும் காலம் ஹெட்டிங்கை வந்து எட்ஜஸையும் போகணும். ஸோ இதில் செவன் வெர்டிசஸ் இருக்குது, 10 எட்ஜஸ் இருக்குது, ரெண்டுமே இன்சிடெண்ட், தட் இஸ் ரெண்டுமே ஒரு வெர்டெக்ஸும் எட்ஜும் மீட் பண்ணால் ஒன் போடணும், அதர்வைஸ் ஜீரோ போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா வி ஒன், வி ஒன்னுங்கிற வெர்டிசஸில் இ ஒன் இ டூ ரெண்டும் மீட் பண்ணுது. ஸோ இ ஒன்க்கு கீழே ஒன், இ டூக்கு கீழே ஒன், மீதி பிளேசஸ்ல எல்லாமே ஜீரோ. அதே மாதிரி இப்போ வி டூன்னு எடுத்தீங்கன்னா இ ஒன் இ த்ரீ இ ஃபோர், ஸோ அதுக்கு கீழே மட்டும் ஒன் போடும். இ ஒன்க்கு ஒன், இ டூ இல்லை ஜீரோ, இ த்ரீ இ ஃபோர் இருக்குது. ஸோ இ த்ரீக்கு ஒன், இ ஃபோருக்கு ஒன். அதே மாதிரி வி த்ரீ எடுத்தோம்னா இ டூ இ த்ரீ இ ஃபோர் இ ஃபைவ், இ டூ இ த்ரீ இ ஃபோர் இ ஃபைவ். இங்கே இன்னொன்று இருக்குது, இ நைனும் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபைவ் இருக்குது, ஸோ இ நைனுக்கும் வருது, ரிமைனிங் ப்ரேசஸ் எல்லாமே ஜீரோ போடும். இப்படி தான் வந்து இந்த மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணணும். இதுதான் வந்து தந்திருக்கிற கிராஃபோட இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ். இதில் சம் பாயிண்ட்ஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். பி ஆஃப் ஜி இஸ் எ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் பி கமா கியூ. ஸோ எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்கோ அதை தான் நம்ம வந்து ஆர்டர்னு சொல்லுவோம். இங்கே வந்து பி கமா கியூ வெர்டிசஸ் எட்ஜஸ், நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் நம்பர் ஆஃப் எட்ஜஸ், அதுதான் வந்து இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டராக இருக்கும். ஆர்டர் இஸ் பி கமா கியூ பி கிராஸ் கியூ. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆஸ் த என்ட்ரிஸ் ஆர் ஒன்லி ஜீரோ அண்ட் ஒன், ஸோ இட் இஸ் அ பைனரி மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸில் என்ட்ரிஸ் எல்லாமே ஜீரோ ஒன் இருக்குது, ஸோ இட் இஸ் எ பைனரி மேட்ரிக்ஸ். த ரோ ஹெட்டிங் அண்ட் ஆர் த வெர்டிசஸ் அண்ட் த காலம் ஹெட்டிங் ஆர் த எட்ஜஸ். இந்த பாயிண்ட் ஏற்கனவே சொல்லியாச்சு, ரோ ஹெட்டிங் வந்து வெர்டிசஸ், காலம் ஹெட்டிங் வந்து எட்ஜஸ். ஆஸ் எவ்ரி எட்ஜஸ் இன்சிடென்ட் எக்ஸாக்ட்லி ஆன் டூ வெர்டிசஸ், தேர் ஆர் எக்ஸாக்ட்லி டூ ஒன்ஸ் இன் ஈச் காலம் அண்ட் ஸோ த காலம் டோட்டல் இஸ் டூ. ஸோ ஒரு ஒரு வெர்டிசஸ்க்கும் வந்து டூ எட்ஜஸ் இருக்கும். ஸோ ஒரு வெர்டிசஸ்னால் டூ எட்ஜஸ் இருக்கும். ஸோ காலம் டோட்டல் எல்லாமே வந்து டூவாக தான் இருக்கும். As every edge is incident exactly of two vertices, there are exactly two ones in each column. And so the column total is 2. Column total எப்பயுமே வந்து 2வாக தான் இருக்கும். Next, any row total is the degree of the corresponding vertex. Row total பண்ணோம்னா அதுதான் வந்து அந்த வெர்டெக்ஸோட டிகிரி. ஸோ நம்ம இங்கே பார்த்தோம்னா இங்கே வி சிக்ஸ் பாருங்கள், வி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரோ டோட்டல் வந்து 4. அப்போ வி சிக்ஸோட, வி சிக்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதோட டிகிரி வந்து 4.
ஃபோர் எட்ஜஸ் இருக்கும். ஸோ அதுதான் அந்த பாயிண்ட். நெக்ஸ்ட், பேரலல் எட்ஜஸ் கிவ் ஐடென்டிக்கல் காலம் இன் த மேட்ரிக்ஸ். பேரலல் எட்ஜஸ் இருந்தால் ஐடென்டிக்கல் காலம் இருக்கும். இதில் வந்து E3 E4 ரெண்டுமே வந்து பேரலலாக இருக்குது, ஒரே வெர்டெக்ஸ்க்கு வருது. ஸோ E3 E4 வந்து ஐடென்டிக்கல். ஐடென்டிக்கல்னா எந்தெந்த இடத்துல ஜீரோ இருக்கோ அதே இடத்துல தான் இருக்கும், ஒன் இருந்துச்சுன்னா ஒன் இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம ஐடென்டிக்கல்னு சொல்வோம், ஐடென்டிக்கல் காலம் இருக்கும். எப்போ பேரலல் எட்ஜஸ் இருந்துச்சுன்னா. இஃப் த கிராஃப் இஸ் சிம்பிள், நோ டூ காலம் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். சிம்பிள் கிராஃப்னா பேரலல் எட்ஜஸ் இருக்காது, பேரலல் எட்ஜஸ் இல்லைனா நம்மளுக்கு ஐடென்டிக்கல் காலம் கிடைக்காது. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க, நோ டூ காலம்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.